ஹாய், வெல்கம் டு முக்தாட் கிச்சன். இன்னைக்கு லெமன் ரைஸ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். லெமன் ரைஸுக்கு ஒயிட் ரைஸ் செஞ்சு இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம் உதிரி உதிரியா. அடுத்து ஒரு 5 லெமன் புழிஞ்சு அதில் உப்பு தக்காளி பழம் எல்லாம் போட்டு கலக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி பூண்டு ஒரு 7-8 பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் 5, கருவேப்பிலை தேவையான அளவு, அடுத்து மஞ்சத்தூள், அடுத்து பெருங்காயத்தூள். லெமன் ரைஸ் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்து கடலைப்பருப்பு. அடுத்து கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும், சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரியுது. அடுத்து இந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு. வெங்காயம் போடும்போது கடலைப்பருப்பு போட்டால் கருகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு கடுகு போடும்போது கடலைப்பருப்பு போட்டால் கருகிடும். அதனால் வெங்காயம் போட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி வச்சு ஒரு 1/4 பதம் வதங்கினா போதும். அப்போ தான் லெமன் ரைஸில் இந்த வெங்காயம் நல்லா ரெட்டிஸாக நல்லா பார்க்க அழகாக இருக்கும் தெரியும். அடுத்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த லெமன், தக்காளி, உப்பு எல்லாம் சேர்த்து கலக்கி வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். லெமன் தண்ணியே போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வந்து இந்த லெமன் தண்ணி நல்லா சுண்டணும். எண்ணெய் நல்லா கக்கி வரணும். நல்லா கொதி வரட்டும். பாருங்க, கொதி இந்த மாதிரி நல்லா வருது. இந்த நுரையெல்லாம் போய் நல்லா சுண்டணும். இந்த தண்ணி வந்து, லெமன் தண்ணி வந்து நல்லா கெட்டி ஆகணும். இப்போ தண்ணி மாதிரி இருக்குது. இது நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா சுண்டிடும். அப்புறம் எண்ணெய் நல்லா கக்கி வரும். பார்க்கலாம், நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம குழம்புன்னு போர் அடிக்கிற டைம் வந்து டக்குன்னு ஒரு சாப்பாடு செய்ய இந்த லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து எல்லாமே பொட்டேட்டோ ஃப்ரை எல்லாமே நல்லா மேட்ச் ஆகும். ஒரு தேங்காய் சட்னி கூட கெட்டி அரைச்சி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்குது. இந்த லெமன் தண்ணி நல்லா சுண்டட்டும். இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து நல்லா இருந்தால் முக்தார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. லெமன் தண்ணி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா கக்கி வந்துடுச்சு. அடுத்து கொஞ்சமாக எடுத்து இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டு இப்படி கலக்கிக்கலாம். கலக்கி உப்பு இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு இருக்கான்னு இப்படி கலக்கி விட்டு பார்க்கலாம்.
உப்பு லைட்டாக பத்தலை. அடுத்து போட்டுக்கலாம் உப்பு, இந்த அளவு பத்தலை உப்பு. உப்பு போட்டுட்டேன், நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த சாப்பாட்டில் அப்படியே கிளறிக்கலாம் லெமன் ரைஸ்க்கு. எல்லாம் கரெக்டாக இருக்குது, புளிப்பு உப்பு எல்லாம் சரியாக இருக்கு. இப்போ நல்லாயிருக்கு லெமன் ரைஸ். அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பாடு கெட்டி இல்லாமல் நல்லா உதிர்ன மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி வச்சுக்கலாம். இது டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ், டக்குன்னு எங்கேயாவது தூர் ஏதாவது போனாலோ எங்கே போனாலோ இது கெடாது, இந்த லெமன் ரைஸ் நல்லா தாங்கும். இதுக்கு ஒரு ஊறுகாய் கூட மேட்ச் ஆகும், எல்லா சைடிஸும் நல்லா மேட்ச் ஆகும். ஒரு ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க நல்லா கிளறிட்டேன். இந்த எல்லா இது லெமன் சுண்டன இதெல்லாம் போட்டு நல்லா லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, உதிரி உதிரியா. அவ்வளோதான், முக்தாட் கிச்சனில் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்தாட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.